அனைவருக்கும் வணக்கம். கதைகள் சூழ் உலகில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிறுகதை. அமரர் கல்கி அவர்கள் எழுதின சுண்டுவின் சந்நியாசம் அப்படிங்கிற கதை. நகைச்சுவை கதைகளில் கல்கிக்கு மிஞ்சினது யாருமே இல்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து. வாங்க கதைக்குள்ளே போகலாம். நம்ம சுண்டுவை உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ? தெரியும் அப்படின்னு ஒத்துக்கங்க. தெரியாது அப்படின்னு நீங்கள் சொன்னால் அவன் உன்னை உங்களை விட்டு விட போகிறானா என்ன? முதுகு வலிக்கு ஆளாகிறது தான் பலனாக முடியும். மொத மொத சுண்டுவை நான் பார்த்தப்ப அப்படித்தான் ஜால் ஜாப்பெல்லாம் சொல்லி பார்த்தேன் தெரியாதுன்னு சொல்லிட்டு. திடீர்னு முதுகில் ஒரு பலமாக ஒரு தட்டு, திடுக்கிட்டு திரும்பினா சுண்டு உக்காந்துக்கிட்டு இருந்தான். என்ன அப்பனே, ஏன் முழிக்கிற? சுண்டுவை அடையாளம் தெரியலையோ அப்படின்னு என்னோடய ரெண்டு தோள்களையும் பிடிச்சி குலுக்கினான். பள்ளிக்கூட ஆசிரியர்களோட கூட்டம், அந்த கூட்டம் ஒன்றில் வந்து நான் பின்வரிசையில் உட்காந்து சொற்பொழிவுகளை கேட்டுக்கிட்டு இருந்தப்போ இந்த மகத்தான சம்பவம் நடந்துச்சு. ஆமாம், தெரியத்தா இல்லை அப்படின்னு. ஓஹோ அப்படின்னு சுண்டு சிரிச்சுட்டு, அந்த காலத்தில் எப்படி இருந்தையோ அப்படியே தான் நீ இன்னமும் இருக்க, கொஞ்சம் கூட உருவத்திலேயோ குணத்திலேயோ மாறுதலே இல்லை அப்படின்னா. எந்த காலத்தில்? என்னப்பா பெரிய ஆளாக இருக்கையே, சிதம்பரத்தில் படிச்சுக்கிட்டு இருந்த காலத்தில் தான். நான் சிதம்பரத்துக்கு அது வரைக்கும் போனதே கிடையாது. இதுக்கு மேலேயும் இல்லை அப்படின்னு சொன்னால் முதுகுக்கு தானே அபாயம், அதனால பயந்து போய் சரிதான் அப்படின்னு. ஏனப்பா கிருஷ்ணசாமி என்னை ஏமாத்தலாம் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இதுக்கும் முதுகில் ஒரு தட்டு தட்டிட்டான். என்னோடய நாமதேயம் கிருஷ்ணசுவாமி இல்லை நாராயண சுவாமி அப்படின்னு நான். ஆஹா, வந்துட்டேயா வழிக்கு? அப்படி சொல்லு, எங்கே கிருஷ்ணசாமின்னு சொன்னதும் உன் பேர் கிருஷ்ணசாமி தான் அப்படின்னு சொல்லி டிமிக்கி கொடுக்க பார்க்குறியோ அப்படின்னு சோதனை பண்ணி பார்த்தேன். அப்படியே நாராயணசாமி, உன் பேர் எனக்கு தெரியாது நான் நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு நான் சொண்டு. உண்மையில் என்னோடய பேர் நாராயணசாமியும் இல்லை, அதை சொல்லி என்ன பிரயோஜனம்? இப்பேற்பட்ட ஆளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கேட்டேன். சுண்டு, இப்போ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்னத்தை செய்கிறது? ஓ முதுகுக்கு பின்னால் உக்காந்துக்கிட்டு பள்ளிக்கூட உபாத்தியாயர்களோட துயரங்களை பற்றினா அழுகையை கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்படி எத்தனையோ நாளாக தான் பேசுகிறாங்க, யாருக்கு என்ன பிரயோஜனம்? புதுடில்லி வரையில் போய் வைஸ்ராயோட தாடியை பிடிச்சி ஒரு உழுக்கு உழுக்க தயாராக இருந்தாலும் வழியெல்லாம் பிறக்கும். சுத்த டானா டாவண்ணாக்கள் அப்படின்னா. கொஞ்சம் மெதுவாக பேசு அப்படின்னு அவனை கெஞ்சி கேட்டுக்கிட்டதுக்கப்புறம், நான் கேட்குறேனேன்னு கோச்சுக்காத, அப்படின்னா நீ உபாத்தியார் இல்லையா அப்படின்னு கேட்டேன் நான். நல்ல கேள்வி கேட்டேன். அப்பா, டிபுட்டி கலெக்டருக்கு பிள்ளையாக பிறந்துட்டு அந்த பாழா போன பரீட்சையில் ஒரு மார்க்கு குறைஞ்சி போனதுனால ஐசிஎஸ்க்கு போக முடியாமல் உக்காந்துருக்கேன்னா. என்னையை பார்த்து வாத்தியார் வேலையில் இருக்கியான்னு நீ கேட்குறையே. உன்ன மாதிரி ஆளுக இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் உருப்பட போகிறதில்லை, ஒரு நாள் உருப்பட போகிறதில்லை. நான் சொல்கிறது தெரிஞ்சதோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் முதுகு மேலே அழுத்தமாக தெரியப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணால், ஐயோ தெரிஞ்சது அப்பனே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நான் கதறினேன். இந்த மாதிரி தான் எனக்கும் சுண்டுவுக்கும் மொத மொத ஒரு அறிமுகம் ஏற்பட்டுச்சு. அப்புறம் சுண்டுவும் நானும் எதிர்பாராத இடங்கள்லாம் எதிர்பாராத விதமாலெல்லாம் சந்தித்தோம். நான் ஒரு முதுகும் பொழுதொரு தட்டுமாக எங்கள் நட்பை வந்து நாங்கள் வளர்த்துக்கிட்டே வந்தோம். ஒரு நாள் இப்படி சுண்டுவை பார்த்தப்ப, இப்போ என்ன செய்கிற அப்படின்னு கேட்டேன். அப்படி கேளு சொல்கிறேன், இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு தானே கேட்குற? இந்த உலகத்துக்கு புத்தி புகட்டுறதுக்கு வழி தடிக்கிட்டு இருக்கேன். இந்த உலகம் இருக்கே மகா முட்டாள் உலகம். பணம் இருக்கிறவனுக்கு தான் இந்த உலகத்தில் மதிப்பு. பணக்காரன் என்னத்தை உளறி கொட்டினாலும் வாயை பிளந்துக்கிட்டு கேட்குறாங்க. பணம் இல்லாதவன் எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும் அவன் பேச்சு அம்பலத்தில் ஏறுறதில்ல அப்படின்னா. உலகம் அப்படித்தான் இருக்குது, என்ன செய்கிறது அப்படின்னு நான் உடனே ஆமோதிச்சிட்டேன். ஆனால் உலகம் என்ன செய்யும்? உலகத்தை குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? உலகத்தை படைத்த கடவுளை சொல்லணும். நான் மட்டும் கடவுளாக இருந்தால் என்ன செய்வேன் தெரியுமா? நம்ம அழுகுண்ணி புழுகுண்ணி செட்டியார், அண்ணாமலையரியா முதலியார், அப்பண்ணா அபக்கண்ணா ஐயங்கார், கிருபணாஜி தசல்பாஜி ஐயர், டபுள் நிமோனியாடி லாமா, திஜோடியா டிமிக்கிலால் டிங்கர்லால், பயானதாஸ் மயானதாஸ் பயங்கர்லால், இந்த மாதிரி எவ்வளவு பணக்கார பேர்வழிகளையும் கூப்பிட்டு வரிசையாக நிப்பாட்டுவேன். நிறுத்தி, உங்கள் ஒவ்வொருத்தர்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குது உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு காதை பிடிச்சி திருகுவேன். அவங்க உண்மையை சொல்லித்தான் ஆகணும், சொல்லலைன்னா யார் விட போகிறாங்க? அதுக்கப்புறம் இவ்வளவு பணத்தையும் என்ன மாதிரி செலவு பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்பேன். அவங்க எல்லாம் திரு திருன்னு முழிப்பாங்க.
செலவு செய்ய வழி தெரிஞ்ச பேர்வழி இதோ ஒருத்தர் இருக்கான். ஒவ்வொருத்தரும் உங்கள் பணத்தில் சரிபாதியை நம்ம சுண்டுக்கிட்ட ஒப்படைச்சிட்டு மறு காரியம் பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். அவங்களும் அப்படியே செய்வாங்க. செய்யலைன்னா யார் விட போகிறாங்க? தானே கதறிக்கிட்டு பணத்தை கொண்டு வந்து கலகலன்னு கொட்ட வேண்டாமா? இப்படியெல்லாம் சொன்னான் சுண்டு. ஆனால் சுண்டுவோட இஷ்டப்படி கடவுள் நடக்கிற மாதிரி தெரியல. அதனால் என்ன பண்ணால், என்கிட்ட ஒரு 5 ரூபா நோட்டு ட்ராம் செலவுக்குன்னு தனியாக ஒரு 4 ரூபா வேற வாங்கிக்கிட்டு போய் சேர்ந்தான். அடுத்த வாட்டி நான் சுண்டுவை பார்த்தப்ப என்ன தெரியுமா சொன்னால், பணமா சி, பணம் எங்கள் யாருக்கு வேணும், பணத்தை கொண்டு போய் உடப்பில் போடு அப்படின்னா. நான் முடிச்சுக்கிட்டே நின்று என்ன இப்படி பேசுகிறான் அப்படின்ட்டு. பணத்தினால தான் மனித வர்க்கமே நாசமாக போகுது. பணக்காரர்கள் வந்து உலகத்தை பாழ் பண்ணிட்டு வர்றாங்க. பணம் சம்பாதிக்கிற எண்ணத்தை நான் விட்டுட்டேன் அப்படின்னா. சரி, பின்ன என்ன உத்தேசம் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டேன். உலகத்தை உத்தாரணம் செய்ய போகிறேன், மனித வர்க்கத்தை மகோன்னத நிலைமைக்கு கொண்டு வர போகிறேன். ஆமாம், தீர்மானம் பண்ணிட்டேன். எப்படி? எப்படியா சொல்கிறேன் கேளு. நான் எழுத்தாளனாக போகிறேன். அச்சடித்த எழுத்துக்கு இருக்கிற சக்தி உலகத்தில் எதுக்கும் இல்லை. ஒரு விஷயம் அச்சில் வந்துருச்சுன்னா முட்டாள் ஜனங்கள் அது எவ்வளவு அபத்தமாக இருந்தாலும் அதை அப்படியே முழுங்கிடுறாங்க. இந்த உலகத்தை முன்னுக்கு கொண்டு வர்றதுக்கு எழுத்தாளன் ஆகிறது தான் சரியான வழி அப்படின்னா. ரொம்ப சந்தோஷம். ஆனால் உன்னை மறந்துடுவேன் அப்படின்னு பயப்படாத. உலகத்தை முன்னுக்கு கொண்டு வந்த உடனே உன்னையும் நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு எனக்கு வேற ஒரு அபயம் கொடுத்தான். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் சுண்டுவை பார்த்தப்ப எவ்வளவு தூரம் வெற்றி அடைஞ்சிருக்கான் எழுத்தாளன் ஆகிறதுல அப்படின்னு கேட்டேன். அப்பனே, உலகத்தில் எந்த தொழில் வேணாலும் செய்யலாம். ஹோட்டல் வைக்கலாம், மந்திரி வேலை கூட பார்க்கலாம், ஆனால் எழுத்தாளன் மட்டும் ஆகவே கூடாது. அதுலேயும் நம்ம நாட்டில் இப்போ இருக்கிற பத்திரிகை ஆசிரியர்கள் இருக்கிற வரைக்கும் எழுத்தாளன் ஆகவே கூடாது. இவங்க எல்லோரும் ஒரு பத்திரிகை ஆசிரியர்களாக என்ன, சுத்த திருடர்கள் அப்படின்னு வெளுத்து வாங்கினான். பின்ன என்னென்னு கேட்குறேன், ஒரணா ரெண்டனா ஸ்டாம்புகளை எல்லாம் திருடிக்கிறாங்க, அனுப்புற கட்டுரைகளை திருப்பி அனுப்புறதும் கிடையாது. ஆமாம்ப்பா ஆமாம், அநேக பத்திரிகை ஆசிரியர்கள் அப்படித்தான் பண்ணுறாங்க அப்படின்னு நான். ஓஹோ, நீ மட்டும் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறியோ? நீயும் அதே வர்க்கம் தானே? ஆமாம், வாஸ்தவம் தான். மன்னிச்சுக்க, மன்னிக்கிறதாவது மண்ணாங்கட்டியாவது. நீங்கள் பத்திரிகை ஆசிரியர்கள் இருக்கீங்களே மகா கிராதகர்கள். எழுத்தாளர்கள் உயிரோடு இருக்கிறப்ப அவங்கள பட்னி போட்டு கொல்லுவீங்க, செத்து போனதுக்கப்புறம் நிதி வசூல் பண்ணி ஞாபக சின்னம் கட்டுவீங்க. போகட்டும், அது ஒரு திருப்தியாவது இருக்கோ இல்லையோ? நல்ல திருப்தி. சரி சரி, மேலே நீ என்ன தான் செய்ய போகிற அப்படின்னு கேட்டே சுண்டுக்கிட்டேன். இனிமேல் ஒருத்தரை நம்பி ஒரு காரியம் பண்ணுறதில்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். நானே ஒரு பத்திரிக்கை வெளியிட போகிறேன். நேற்றுக்கு 12:30 நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா. ரொம்ப சந்தோஷம். ஆ, அதெல்லாம் வெறுமனே வாயில் சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் மட்டும் பத்தாது, சந்தோஷத்தை காரியத்தில் காட்டு. எப்படி காட்டுறது? 1000 ரூபாய்க்கு ஒரு செக்கு எழுதி கொடுத்து காட்டுறது. எழுத்தாளனுக்கு எழுத்தாளனும் பத்திரிக்கைக்காரனுக்கு பத்திரிக்கைக்காரனும் உதவி செய்யலைன்னா வேற யார் உதவி செய்வாங்க அப்படின்ட்டான். என்கிட்ட 1000 ரூபாய் இல்லை அப்படின்னு சத்தியம் பண்ணதுக்கப்புறம் சரி ஒரு பூஜ்யத்தை குறைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அப்புறம் இன்னொரு பூஜ்யத்தையும் குறைச்சிக்கிட்டு கடைசியில் 10 ரூபா வாங்கிட்டு போனான். மறுதடவை சுண்டுவை பார்த்தப்ப என்னப்பா பத்திரிக்கை ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்டேன். பத்திரிக்கையை கொண்டு போய் குப்பையில் போடு, இந்த பத்திரிகைகளை மாதிரி உலகத்துக்கு கெடுதல் பண்ணுறது எதுவுமே கிடையாது அப்படின்னா. இந்த உண்மையை எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? குட்டிச்சுவரில் முட்டிக்கிறதுக்கு அப்படி என்ன வந்துச்சு? தினந்தினந்தான் பத்திரிக்கைகள் தான் படிக்கிறோமே. ஒரு நாளாவது ஒரு பத்திரிக்கையிலேயாவது 1000 பொய்க்கு கம்மியாக வந்திருக்கா? மார்பில் கையை வச்சுக்கிட்டு சொல்லு அப்படின்னா. சரி சரி, எங்கள் குட்டை ரொம்ப உடச்சி விட்டுறாத, பின்ன இப்போ என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னதும் ஒரு அச்சடித்த துண்டு காகிதத்தை எடுத்து காட்டினான். அதில் மிஸ்டர் சுண்டு ஸ்டாக் அண்ட் ஷேர் புரோக்கர் அப்படின்னு அச்சிட்ருந்தாங்க. மூக்கு மேலே சுண்டு வரல வச்சுக்கிட்டு அதிசயப்பட்டேன். நாராயணசாமி, நான் சொல்கிறேன் கேளு, கடைசியாக பணம் சம்பாதிக்கிறதுக்கு நான் வழி கண்டுபிடிச்சிட்டேன். பணம்னா இந்த லைனில் இருக்கிற பணம் வேறு எங்கேயும் இல்லை. உன்னோட டால்மியா, டீல்மியா, பிர்லா, கிர்லா, டாட்டா, கீட்டா எல்லோரும் எப்படி கோடீஸ்வரவங்க ஆனாங்க? இந்த ஷேர் மார்க்கெட்டில் பணம் பண்ணி தான். ஆனால் ஒன்று சொல்கிறேன் கேளு, இந்த ஷேர் மார்க்கெட் உலகத்தில் இருக்கிற முட்டாள்கள் மாதிரி வேற எங்கேயும் கிடையாது. வாங்க வேண்டிய சமயத்தில் குடுகுடுகுடுன்னு ஓடி போய் விற்பாங்க, விற்க வேண்டிய சமயத்தில் இறுக்கி பூட்டி வச்சுக்கிடுவாங்க. தங்களுக்காக தெரியாட்டி கூட ஏதடா நம்ம சுண்டு ஒருத்தன் இதுக்குன்னு தலையை சவரம் பண்ணிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கானே, அவனை கேட்டுக்கொண்டு செய்வோம் அப்படின்னு செய்வாங்களோ, அதுதான் கிடையாது. போனால் போகட்டும், நீ என்ன சொல்கிற?
இப்போ ஷேர் மார்க்கெட்டில் பணம் பண்ணுறதுக்கு நல்ல சந்தர்ப்பம். மைசூர் நிலக்கரி இருக்கே அப்படியே தங்கம் இன்றைக்கி 23 ரூபா, இன்னும் 10 நாளில் 29 வரைக்கும் போகலைன்னா என்னை ஏன் கேளு. ஒரு 1000 ஷேர் இதில் நீ வாங்கலாம், 10 நாளைக்குள்ளே 6000 ரூபா கை மேலே வந்து விடும். அப்புறம் குடகு காப்பி கொட்டை இருக்கே A1 ரகத்தில் சேர்க்க வேண்டியது. நான் உடனே வீசை என்ன விலை அப்படின்னு வேறு நடுவில் கேட்டுட்டேன். அட நாராயணசாமி, நான் வெறும் காப்பி கொட்டையை சொல்லலை, குடகு குண்டு காப்பி கொட்டை கம்பெனி ஷேரையாக்கும் சொல்கிறேன். உனக்கு அதில் அவ்வளவு திருப்தி இல்லைன்னா திருவாங்கூர் கடலை பின்னாக்கு இருக்குது, அது வெறும் கடலை பின்னாக்கு இல்லை, அவ்வளவு கோட்டை பவுனு அப்படின்னு வச்சுக்கோ, அதில் நீ ஒரு 2000 ஷேர் வாங்கி போடலாம் அப்படின்னா. மிஸ்டர் சுண்டுவோட வாய்மொழியிலேயே அன்றைக்கி நான் 1 லட்ச ரூபா வரைக்கும் சம்பாரிச்சிட்டேன், அன்றைக்கி அவ்வளவு போதும் அப்படின்னு சொல்லி அவனை போக சொன்னேன். அப்புறம் 1 மாதம் ஆச்சு. மிஸ்டர் சுண்டுவை நான் பார்த்தப்ப, நாராயணசாமி நல்ல வேலை நீ பொழைச்சிட்ட, நான் சொன்னதை கேட்காம நீ பாட்டுக்கு போய் திருவாங்கூர் கடலை பின்னாக்கையும் மைசூர் நிலக்கரியையும் கொச்சி காப்பி கொட்டையும் வாங்கியிருந்தனா அடியோடு தொலைஞ்சு போயிருப்பேன், அதுக்காக எனக்கு தேங்க்ஸ்லாம் நீ சொல்ல வேணா, நமக்குள்ளே என்னத்துக்கு உபச்சாரம் அப்படின்னா. சரி இப்போ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த உலகம் ஏன் இப்படி மூடத்தனத்தில் ஆழ்ந்து கிடக்குது அப்படின்னு அடிக்கடி நான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன்ல, அந்த ரகசியத்தை கடைசியாக கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா சொண்டு. அது என்ன, உலகத்தில் சரியான படிப்பு இல்லை, இருக்கிற படிப்பு மோசம், இதுதான் காரணம். முதல்ல நம்ம சட்டசபையோட அங்கத்தினர்களுக்கு வந்து படிப்பு சொல்லிக் கொடுக்கணும், அப்புறம் பள்ளிக்கூட வாத்தியார்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கணும், அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு சரியான முறையில் கல்வி பயிற்சி கொடுக்கணும். நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டான். அவசியம், உடனே செய்ய வேண்டிய காரியம்தான் அப்படின்னு வழக்கம் போல் ஆமோதிச்சிட்டேன். அப்படின்னா முதல்ல சட்டசபை அங்கத்தினருக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்கு நான் ஒரு பள்ளிக்கூடம் வைக்க போகிறேன், அதுக்கு ஒன்னாலான கைங்கரியத்தை பண்ணு அப்படின்னு மறுபடியும் ரசீது புத்தகத்தை நீட்டிட்டான். சரி சுண்டு இந்த தடவை போனால் திரும்பி வரமாட்டான் அப்படின்னு எனக்கு ஒரு தைரியத்தில் சக்தி அனுசார நன்கொடை கொடுத்து அனுப்புனேன். ஆனால் என் நம்பிக்கை வீணாக போச்சு, சீக்கிரம் வந்துட்டான் சுண்டு. அப்பனே நல்ல வேலை பார்த்து என்னை ஏவி அனுப்புனேன், அதை விட கொட்டைப்பாக்க புழிஞ்சு பாதாம் கீர் செய் அப்படின்னு என்னை அனுப்பியிருக்கலாம் அப்படின்னா. ஏன் நம்ம சட்டசபை அங்கத்தினரை ஒன்றால் படிப்பிக்க முடியலையோ? ஆ, அவங்க முதல் பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் தானே படிப்பிக்கலாம், எங்களுக்கு படிப்பு வேணாம், இருக்கிற படிப்பு போதுங்கிறாங்க, இப்படிப்பட்டவங்ககிட்ட போய் ராஜ்யத்தை ஒப்படைச்சா அதையும் உருப்பட போகுது அப்படின்னா சொண்டு. அப்படின்னா உலகத்தை முன்னுக்கு கொண்டு வர்ற காரியம் ஹோப்லெஸ் அப்படின்னு சொல்லி விட்டுறது வேண்டியது தான் அப்படித்தானே அப்படின்னே நான். நல்லா இருக்குது, அப்பெல்லாம் விட்டுறலாமா என்ன, உலகத்தோட தலையில் ஒரு குட்டு குட்டி அதை முன்னுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேணாமா, உலகத்தை படிப்பிக்கிறதுக்கு நான் இப்போ வேறு வழி கண்டுபிடிச்சிட்டேன், இத்தனை நாள் இந்த யோசனை ஏன் தோணலை அப்படின்னு நினச்சா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஆமாம், சில சமயம் நம்ம தூரத்தில் மலை உச்சியில் இருக்கிற விளக்கை பார்த்துக்கிட்டே இருக்கோம், காலடியில் இருக்க சூரியன் வந்து கண்ணுக்கு படுறதில்ல. சினிமா டாக்கி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கியா இல்லையா? இந்த சினிமா ஒன்று மட்டும் என் கையில் இருந்தால் போதும், அதை வச்சு நம்ம யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர்களையும் பாடப்புத்தக கமிட்டி அங்கத்தினர்களையும் கூட புதுப்பிச்சிடலாம். ஆனால் இப்பையும் இந்த சினிமா உலகமும் ரொம்ப கெட்டு போயிருக்கு, ரொம்ப கெட்டு போயிருக்கு. 1 நம்பர் நிறச்சிற குச்சிகளெல்லாம் டைரக்டர் அப்படின்னு வந்துடுறாங்க, சினிமாவுக்கு கதை எழுதுறவங்களை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. நடிகர்கள் மகா 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 மோசம், எல்லாத்தையும் ஒரே ஸ்வீப்பாக ஸ்வீப் பண்ணி வங்காளகுடா கடலில் எரிஞ்சிட்டு மறுபடியும் புதுசாக ஆரம்பிக்கணும். மறுபடியும் என்னோடய ஒத்தாசையை கேட்டான். என்ன அப்படின்னா, 10 லட்ச ரூபா கண்ணை மூடிக்கிட்டு போடுற முதலாளி ஒருத்தர் நீ பிடிச்சி கொடுக்கணும், அந்த மனுஷன் பணத்தை என் கையில் கொடுத்துட்டு அப்புறம் என்ன எதுன்னு கேட்கக்கூடாது, என்னை பூரா நம்பி விட்டுறணும், அப்புறம் பாரு சினிமா உலகம் எப்படி தலையீழ ஆகுதுன்னு. ஆகட்டும் சுண்டு, அவசியம் பார்க்குறேன் அப்படின்னு நான். அடுத்த வாட்டி அவனை பார்த்தப்ப அவனோட தோற்றம் வந்து முழுசாக மாறி போயிருந்துச்சு. டாக்கி உலகத்தில் பிரவேசிச்சிட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துரு அப்படின்னு சொன்னான். கொஞ்ச நாள் என்ன, ரொம்ப நாள் கூட பொறுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான். அவசியம் இல்லை, கொஞ்ச நாள் பொறுத்தா போதும். இப்போ ஒரு தமிழ் டாக்கியோட டைரக்டருக்கு காரியதரிசியாக நான் உட்காந்துருக்கேன், டாக்கி விஷயமா ஆனாவண்ணா தெரியாதவங்க எல்லாம் படத்தை குட்டிச்சுவராக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அடுத்த வருஷம் இந்த நாளில் சினிமா உலகத்தில் ஒரு பெரிய புரட்சி நடக்க போகுது, அதை எதிர்பார்த்துக்கிட்டு நீ பாட்டுக்கு தூங்கி போயிடாத அப்படின்னு மறுபடியும் முதுகில் ஓங்கி ஒரு தட்டு தட்டி எச்சரிக்கை பண்ணிட்டு போனான். அந்தபடியே நான் தூங்காமல் சினிமா உலக புரட்சி எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருந்தேன். சில கால வரைக்கும் ஒன்றும் நடக்கலை, ஒருவேளை சுண்டு தான் தூங்கிட்டானோ அப்படின்னு தோணுச்சு. 2 வருஷத்துக்கு அப்புறம் சுண்டு திடீர்னு ஒரு நாள் வந்து முளைச்சான். வழக்கம் போல் என்னோடய தோள்களும் முதுகும் ரொம்ப பாடுபட்டுச்சு. நான் உன்னை கடைசியாக பார்த்தப்ப என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டான். தூங்கி போயிடாத அப்படின்னு சொன்னேன்,
இப்போ தூக்க மருந்து சாப்பிட்டா கூட எனக்கு தூக்கம் வரமாட்டேங்குது அப்படின்னு. சினிமா உலகில் ஒரு பெரிய புரட்சி வரப்போகுதுன்னு சொன்னேன்ல, அது நடக்க போகுது. பேஷ் என்ன பேஷ், பேஷாவது பேஷ், உன்ன மாதிரி உற்சாகமே இல்லாத பிரகிருதியை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. உலகத்தில் இல்லாத மகா அதிசயம் நடக்க போகுது அப்படின்னு நீ பேஷ் அப்படிங்கிற. வேற என்னப்பா சொல்லணும், ஒன்று சொல்ல வேணாம், எந்திரிச்சு நின்று கூத்தாடணும். ஆகட்டும், சினிமா புரட்சி எந்த மட்டும் இருக்குது, பாதி நடந்த மாதிரி தான். கதையோ சினாரியோவோ தயாராகிடுச்சு, டயலாகோ முக்கால்வாசி எழுதியாச்சு. கொஞ்சம் கேட்குறியா காதலி? கரிய மேகங்களும் கண்டு வெட்கும்படியான ஜாஜுவல்யமான கண்ணங்களிலே குமிழ்விட்டு கொப்பளிக்கும் அழகு வெள்ளத்தின் ஆழத்திலே 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 சுண்டு உனக்கு எப்போ தெத்துவாய் ஏற்பட்டுச்சு அப்படின்னு நான் குறுக்க புகுந்து கேட்டேன். என்ன கேட்டேன் அப்படின்னு வேறு உலகத்திலேருந்து இந்த உலகத்துக்கு வந்த மாதிரி கேட்டா சுண்டு. இல்லை ஆழத்திலே ஆழத்திலே ஆழத்திலேன்னு சொல்லிக்கிட்டே போனையே, ஒருவேளை தெத்துவாய் வந்துருச்சோன்னு கேட்டேன். உங்ககிட்ட இதை பற்றியெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லைன்னு எனக்கு தெரியும், தெரிஞ்சு பேசினேனே என் புத்தியை அடிச்சுக்கணும். அடடா மணி 5 ஆயிடுச்சே, லல் லுல்லு எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாளே. லுல்லுவா, அது யாரு அப்படின்னு கேட்டேன். அட நாராயணா, லுல்லுவை தெரியாதா? அடுத்த வருஷம் இந்த நாள் லுல்லுவோட பேர் வந்து உலக பிரசித்தியாக போகிறது. சினிமா உலகத்தில் சொல்கிறேன், நீ செவிடா போனால் கூட உன் காதில் அந்த பேர் விழும். அது சரிப்பா, லுல்லுங்கிறது யார்? சினிமா உலகத்தில் பாதி புரட்சியை நான் நிறைவேற்றிட்டேன், பாக்கி பாதி புரட்சியை லுல்லு நிறைவேற்ற போகிறா. அவளை கதாநாயகியாக வச்சு தான் நான் கதையோ சினாரியாவோ எழுதியிருக்கேன். இன்னும் 5-6 மாதம் மட்டும் தூங்காமல் இரு, அப்புறம் பாரு அற்புதத்தை அப்படின்னு சொல்லிட்டு சுண்டு நடைய கட்டிட்டான். என் முதுகை தட்ட கூட அவன் மறந்துட்டு போனான். எனக்கு அது அளவில்லாத அளவில்லாத அளவில்லாத, அட சுண்டு அளவில்லாத ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. அதுக்கப்புறமும் சில மாத காலம் சுண்டு என்னை வந்து அடிக்கடி பார்த்தான். லுல்லு லுல்லுன்னு பிராணனை வாங்கிட்டான். காது செவிடா போனால் பரவாயில்லன்னு தோணுச்சு. லுல்லுவோட அசல் பேர் லீலா மனோகரியான், சுப்பிரமணியன் அப்படிங்கிற பேர் சுண்டு அப்படின்னு இருக்கிறப்ப லீலா மனோகரி லுல்லு ஆகக்கூடாதா என்ன? லுல்லுவும் அவங்க அம்மாவும் வந்து அனாதைகள் அப்படின்னும், ஏதோ சினிமாவில் சில்லறை பாத்திரங்களாக நடித்தும் குரூப் டான்ஸில் ஆடியும் ஜீவனம் நடத்துகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சது. அந்த மாதிரி இந்த லுல்லு கிட்ட சுண்டு தன்னோட உள்ளத்தை முழுசும் பறி கொடுத்துட்டு அவளை வந்து உலகம் வச்சிர சினிமா நட்சத்திரமாக மாற்றுவேன் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. சுண்டுவோட சுபாவம் எனக்கு தெரியும்ல, லுல்லுக்கிட்டேயோ அவங்க அம்மா கிட்டேயோ போய் ஏதாவது சொல்லணும், அவங்கள பார்த்தா ஐயோ பாவம் அப்படின்னு தோணுச்சு. இவனோட வெறு வாய் புரடாக்களை கேட்டு ஏமாந்துட போகிறாங்களே அப்படின்னு இறக்கப்பட்டேன். நேரில் பார்த்து எச்சரிக்கலாமான்னு கூட தோணுச்சு. ஆனால் நல்ல வேளை அந்த எச்சரிக்கைக்கு அவசியமே இல்லை. ஒரு நாள் சுண்டு தலைவிரி ஓலமாக ஓடி வந்தான், அதாவது கிராப்பத்திலேயே வாராமல் ஓடி வந்தான். அப்படின்னு இந்த உலகம் இருக்கே, மகா சண்டாள உலகம், மகா மோசமான உலகம், அயோக்கிய உலகம், அக்கிரம உலகம், இப்படி என்னென்னமோ பேசினான். இந்த உலகத்தில் இனிமேல் 1 நிமிஷம் கூட என்னால் வாழ்க்கை நடத்த முடியாது அப்படின்னா. எல்லாத்தையும் கேட்டு சரி அப்படின்னு, சரி அப்படின்னு 1 தடவை சொல்லக்கூடாது, 100 தடவை சொல்லணும் அப்படின்னா. சரி 100 தடவை சரி அப்படின்னு. இந்த மோச உலகத்தை திறந்து சந்நியாசம் வாங்கிக்கிறது அப்படின்னு நான் தீர்மானிச்சிட்டேன். அடடா லுல்லுவோட கதி என்னாகிறது அப்படின்னு. லுல்லு லுல்லு நல்ல லுல்லு, அவளால் தான் அப்போ நான் சன்னியாசம் வாங்க போகிறேன், அவள் செஞ்ச மோசடியில் தான் அப்படின்னா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விசாரித்து என்ன உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். லுல்லுவுக்காக சுண்டு கதை டயலாக் எல்லாம் எழுதி ஒரு டாக்கி முதலாளிக்கிட்ட எடுத்துக்கிட்டு போனான். தன்னை வந்து டைரக்டராக அப்புறம் லுல்லுவை வந்து கதாநாயகியாக எடுத்துக்கிட்டால் இந்த அற்புதமான கதையை கொடுப்பேன் அப்படின்னா. இது சம்மந்தமாக பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கப்ப லுல்லு மேற்படி அந்த டாக்கி முதலாளியை சந்தித்தான். சில தினங்கள் வந்து பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. கடைசியாக மேற்படி அந்த டாக்கி முதலாளி வந்து லுல்லுவை கதாநாயகியாக எடுத்துக்கிறதுக்கு பதிலாக தன்னோட சொந்த நாயகியாகவே ஏற்றுக்கிட்டார். அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் நிச்சயமாயிருச்சு. சுண்டு வந்து உலகத்தை திறந்து சன்னியாச ஆசிரமத்தை மேற்கொள்ள நினச்சதுக்கு காரணம் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் சுண்டுவாவது சன்னியாசம் வாங்கிக்கிறதாவது 4-5 நாள் லுல்லுவை மறந்துட்டு இன்னொரு உள்ளுவை பிடிச்சிக்கிட்டு தெரியுவான் அப்படின்னு நான் நினச்சேன். அவங்ககிட்டயும் அதவே சொன்னேன். ரொம்ப கோவத்தோடு முறைச்சி பார்த்துட்டு போயிட்டான். 1 மாதத்துக்கு அப்புறம் சுண்டுக்கிட்டேருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்துச்சு. என் பேச்சை நீ நம்பலையா, இத்தனாந்தேதி இன்ன மணிக்கு இந்த இடத்துக்கு வந்து பாரு அப்படின்னு எழுதியிருந்தான். என்ன தான் செய்ய போகிறான் அப்படின்னு பார்க்குறதுக்காக நான் குறிப்பிட்ட இடத்துக்கு போனேன். இப்போ சுண்டு தன்னோட அழகான கிராப்பு தலையை மழுங்க மொட்டையடிச்சுக்கிட்டு காவி வஸ்திரம் தரிச்சுக்கிட்டு கையில் கமண்டலத்தோடு இருந்தான். அட பாவி, சொன்ன வாக்கு நிறைவேற்றிட்டியா அப்படின்னு சத்தம் போட்டேன். உடனே சைலன்ஸ் அப்படின்னு ஒரு இடி முழக்க குரல். போ அப்பால போ அப்படின்னு நிறைய பேர் கத்துனாங்க. யாரோ ஒருத்தர் வந்து என்னை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனான்.
ஷூட் அப்படின்னது அந்த இடிமுழக்க குரல். லுல்லுவால் நிராகரிக்கப்பட்ட சுண்டு வாழ்க்கையில் வெறுப்படைஞ்சு மாய உலகம் அப்படிங்கிற படத்தில் கபட சன்னியாசி வேஷம் போட்டுக்கிட்டு நடிக்கிறான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் மனசு நிம்மதியாச்சு. போகட்டும், சுண்டு எந்த வழியிலையாவது நாலு பணம் சம்பாரித்து யோக்கியமாக வாழ்க்கை நடத்தினா சரி. ஆமாம், 100 தடவை சரி. சுபம். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி, வணக்கம்.